ஹாய் ஹலோ, வெல்கம் டு நட்டினை குடில். நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதான் எள்ளு உருண்டை. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துட்டு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருந்தது. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ ஒரு பேனில் நான் அரைக்கப் வந்து கருப்பு எள் எடுத்திருக்கேன். எள் வந்துட்டு நல்ல மிதமான சூட்டில் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கருப்பெல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கருகும் போது கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுக்கும் போது லைட்டாக கிரே கலரில் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெடிக்கும் ஒவ்வொன்றா. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளேட்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. கால் கப் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக வறுத்துட்டே இருங்க. அப்போ தான் நிலக்கடலை எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி வறுபடும். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கலர் எல்லாமே மாறிடுச்சு. அதே மாதிரி கடலையில் இருக்க தோல் எல்லாம் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்சுருந்த எள் நிலக்கடலை ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உருண்டை பிடிக்கும் போது நல்லா ஷேப் அவுட் ஆகாமல் வரும். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது கட்டி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக உடச்சி விட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாகுக்கு வந்துட்டு எந்த விதமான கன்சிஸ்டன்சியும் கிடையாது. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆச்சுனாவே போதும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க எள்ளு நிலக்கடலை பொடியில் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாகு வந்து நல்லா சூடாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே நம்ம வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. நம்ம கையில் ஒரு கால் டீஸ்பூன் நெய் வந்து அப்ளை பண்ணி நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காகனா உருண்டை பிடிக்கும் போது எந்த இடத்துலையும் ஒட்டாமல் கிராக் இல்லாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துகிட்டு ஒரு குட்டி பாலாக நீங்கள் உருட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம நெய் வந்து கையில் தடவிருக்கிறதுனால எந்த விதமான கிராக்கும் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்க உருண்டைகளையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் பால் உருட்டும் போதுமே நீங்கள் நெய் வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு உடையாமல் அழகாக வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக நல்லா குண்டு குண்டாக எள்ளுருண்டை வந்து எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலான்னு நம்ம பார்த்தோம். இந்த கோகுல அஷ்டமிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்தியான டிஷ் கூட. மறக்காமல் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் நட்டினை குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.